இப்போ ஹேமாஸ் கிச்சன் அம்மூர் ஷாப்பிங்லேருந்து அண்ணன் பார்சல் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த மாதம் ஆஃபர் போட்டிருக்கிறாங்க, அதை அதுக்குள்ளே தான் அனுப்பி வச்சுருக்கிறாங்க. போன மாதம் பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க, இந்த மாதம் பார்த்திங்கன்னா பாத்திரம் தான் வந்து ஆஃபரில் இருக்குது. ஹேமாஸ் கிச்சன் அம்மூர் ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா 45 வகையான பொடி வகைகள் இருக்குது. இப்போ நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க புதுசாக. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து வெப்சைட்லேயும் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி லிஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஆர்டர் பண்ணலாம், இல்லைனா எங்கள் வெப்சைட்டில் கூட போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நான் வீடியோவில் கொடுக்குறேன், கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ சாப்ஸுக்கு சிக்கன் சாப்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். காலையிலே ஒவ்வொரு வேலையை முடிச்சேன்னா சரியாக இருக்கும். மதியம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் ஃபுல்லாக மதியானம் செய்ய முடியாது. மதியம் வந்து பிரியாணி மட்டும் செய்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த சிக்கன் சாப்ஸை வந்து இப்பயே செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்குறேன். இந்த ரெசிபி வந்து நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், அதோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பொடியெல்லாம் போட்டுட்டேன். பொடியெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வந்து வதக்கிட்டு இருந்தேன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், நமக்கு சாப்ஸு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சோத்துக்கத்தலை ஜூஸ் வந்து போட போகிறேன். பிருந்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டுக்கு வாயெல்லாம் புண்ணாயிருக்குது நாக்கெல்லாம், அதனால் வெறும் வயிற்றில் சோத்துக்கத்தலை ஜூஸ் குடித்தா ரொம்ப நல்லது. இந்த சோத்துக்கத்தலை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த சதையை அப்படியே எடுத்துக்கணும். அப்படியே வந்து போடக்கூடாது, அப்படியே போட்டிங்கன்னா நம்ம ரொம்ப கசப்பாக இருக்கும், குடிக்கவே முடியாது. இந்த மாதிரி இந்த சதையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஒரு 5 இடத்தோடு நல்லா கழுவணும். இதை அந்த பிசு பிசு தன்மைலாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு இளநி கூட சேர்த்து மிக்சியில் அடித்து நம்ம ஜூஸாக குடிக்கணும். வெறும் வயிற்றுல குடித்தா ரொம்ப நல்லது. இந்த பார்த்திங்களா எப்படி பிசு பிசுன்னு வந்து இதெல்லாம் ரொம்ப கசப்பு ஜாஸ்தியாக இருக்கும், இதெல்லாம் எடுத்துடணும். வீட்லேயே எங்கள் தோட்டத்தில் இருக்குது அந்த சோத்துக்கத்தலை தான் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு வந்துருக்குது, ஒரு இது கட் பண்ணதில்லை. இதை வந்து நல்லா கழுவிட்டு நான் காட்டுறேன். இந்த பாருங்கள் இப்போ எவ்வளோ இதாக இருக்குது பார்த்திங்கள, கழுவிட்டு நான் காட்டுறேன். இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி வலுவழுப்பே இல்லாமல் இந்த மாதிரி க்ளீனாக கழுவி எடுத்துக்கணும். அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஒரு தடவை கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் இளநி தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இளநியும் ஊற்றி நம்ம அடிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஃபுல் இளநியும் ஊற்றிட்டு அடித்தோம்னா சரியாக அரைப்படாது. இதை மிக்சியில் அடிச்சுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் வந்து சில்லி சில்லாக தான் இருக்கும், பரவாயில்ல, அப்படியே குடிச்சிடலாம். இப்போ நமக்கு கத்தாழ ஜூஸ் ரெடி. இப்போ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம் வதக்கிட்டுறேன். இங்கே வந்து உமா வந்து மட்டன் கோலா செய்கிறதுக்கு மட்டன் கீமாவை வந்து கழுவிட்டுருக்குறாப்புல. எங்கள் அம்மா வந்து தக்காளி பச்சை மிளகாலாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மட்டன் பிரியாணி ரெசிபி நம்ம சேனல் ஏற்கனவே போட்டுக்கிறேன், அதுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கணும். இங்கே பிரியாணிக்கு வந்து தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு. இங்கே வந்து மட்டன் வந்து பிரியாணி மட்டன் வெச்சு தனியாக குக்கரில் இது வந்து மட்டன் கோலாக்கு வந்து சொத்துக்கறியை போட்டு வதக்கிட்டுருக்கேன். பிரியாணிக்கு எத்தனை கை பண்ணிருக்காரு எங்கள் அண்ணன் வதக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே பிருந்தா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பல கலவையில் இருக்கும் இன்னைக்கு பிரியாணி. நான் மட்டன் கோலா தான் வாசனை மட்டன் கோலாக்கு வந்து இங்கே வெங்காயமும் கொஞ்சம் 1 கப் வெங்காயமும் அதாவது ஒரு 2 வெங்காயமும் 3/4 கிலோ கொத்துக்கறி போட்டு வேக வச்சிட்ருக்கிறேன். இந்த கறியில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வத்தணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆகிடணும். இங்கே வந்து தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன் கோலாக்கு. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வதக்கிக்கணும். இது கூடவே 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்லா பாருங்கள் சுத்தமாக தண்ணி இல்லை, அடிபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம்.
என்ன கலர் இங்க பொட்டுக்கடலை, இது கோலாக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து ரெடி பண்ண போறேன். இப்போ இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொத்துக்கறியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணியில் எதுவுமே விடக்கூடாது, அப்படியே வதக்கினோடய அப்படியே போட்டு அரைச்சிக்கணும். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்சல அதை போட்டுட்டேன். மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ வந்து அரைச்சி வச்ச இந்த பொட்டுக்கடலை மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு முட்டை நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம். இங்கே பிரியாணிக்கு அரிசியை போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படி கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து தம் வைக்க போகிறேன். இங்கே வந்து ஒயிட் ரைஸுக்கு சாதம் வச்சாச்சு குக்கர்லேயே. எடுக்கிறீங்களா? இப்போ ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம வாழை இலை போட்டு மூடிடலாம். இலை வாழை இலை போட்டு அப்படியே மூடிக்கிறேன். இங்கே சிம்மில் அப்படியே அது பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் 5 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு பச்சடி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக பச்சடி செஞ்சுட்ருக்கிறேன். பச்சடிக்கு வந்து பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணிட்டுருக்கிறேன். சூப்பராக பிரியாணி செஞ்ச கைக்கு தங்க வளையல் தான் கொடுக்கணும், கோல்டு மெடல் அப்படிம்பாங்க. இப்போ லஞ்ச் ரெடி. சிக்கன் சாப்ஸ், மாம்பழம், மட்டன் கோலா, மட்டன் பிரியாணி, சாதம், பச்சடி, ரசம், தயிர். நல்ல ஒரு கெஸ்ட் லஞ்ச் மெனு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது மட்டும் தேனா இனிக்குது சிக்கன் அதுக்கு மேல சூப்பர் கோலாவா என்னோட வெல்விஷர் காட்ஃபாதர் அட்வைசர் எல்லாமே எங்க மாமா தான். என்ன ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து எங்க மாமாட்ட தான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு வந்து இன்னொரு அப்பா மாதிரி அவங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட டான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு கிளம்பி போனோம். அம்மா வரலை, நான் உமா சௌமி அத்தை மாமா கூட வரலை, சௌமி பிருந்தா பிருந்தா வந்து உட்காந்துருந்தா, எல்லாருமே போனோம். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க. நானும் பிருந்தாவும் உட்காந்துருக்கோம். உமாவும் சௌமி இன்னும் வரலை, அவங்க அப்புறம் ரெண்டா பின்னாடி தான் வந்தாங்க அவங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மாறுவிட போட்டி தான் நடந்துச்சு. இந்த பையன் பேர் ஷர்வின், என்னோடய பேரன். நேற்று வந்து கரகம் தூக்குனாங்களா அண்ணன், அவங்களோட பொண்ணு பையன் இவன். அவ்வளோ அழகாக பேசுனா இது பண்ணால் அவன் பார்த்திங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறான். சிலம்பத்துலலாம் வந்து அவார்டு வாங்கியிருக்கிறான். அன்றைக்கி கூட வந்து காம்படிஷன் ஏதோ இருக்குதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க சீக்கிரமே. நல்ல டேலண்டான பையன். இப்போ வர குழந்தைங்களாம் சூப்பராக பண்ணுறாங்க எல்லாமே. வரிசை இதில் ஏறுறதெல்லாம் வந்து பேர பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க வரிசை எல்லாருமே. இந்த இது கூட இந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, இந்த கிருஷ்ணன் ராதை இருக்காங்க பார்த்தா, அது அவங்களுமே வந்து என்னோட பேர பிள்ளைங்க தான். இந்த பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறாளே இவன் வந்து சந்தியா, எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டோட பொண்ணு. அவள் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தா, அத்தை நான் டான்ஸ் ஆட போகிறேன், பெரியம்மா நான் டான்ஸ் ஆட போகிறேன், என்னோடய டான்ஸை வந்து நீங்கள் வீடியோ எடுக்கணும் போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. இந்த வீடியோ சாங்லாம் போட்டோன்னா காப்பிரைட் ஆகிடும், அதனால் வந்து நான் பாட்டெலாம் எதுவுமே போடாமல் சும்மா நான் வந்து பேசுகிறது மட்டும் நான் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த டான்ஸுங்கெலாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பிருந்தா தேவாலாம் டான்ஸ் ஆனதாக ஞாபகம் வந்துச்சு. தேவா கூட ஒரு ரெண்டு டான்ஸு தான் ஏதோ ஆடிருக்கிறான். பிருந்தாலாம் வருஷம் ஆடிட்டே இருந்தா சின்ன பிள்ளையாக இருக்கும் போது. பிருந்தா டான்ஸ் ஆனது தான் ஃபுல்லாக ஞாபகம் வந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா பிருந்தா கூட பிருந்தா டான்ஸ் ஆனாவே எங்கள் அண்ணனும் ஏதோ ஒரு சீனுக்கு வந்து அண்ணனு மேலே ஏறி ஆடுவார். மாமாவும் மருமகளும் சேர்ந்து ஆடுவாங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அப்போலாம் இந்த அளவுக்கு வந்து மொபைல் இதெல்லாம் இல்லைல்ல, அதனால் வந்து என்னால் அந்த அளவுக்கு என்னால் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வைக்க முடியலப்போ. நல்லாயிருக்கும் அவங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு. தேவா வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு 2-3 டான்ஸ் ஆடியிருக்கிறான். இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்துட்டு எல்லாருமே சொந்தக்காரங்க தான், சொந்தக்கார பிள்ளைங்க தான் எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. இங்கே டான்ஸ் ஆடுற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி புக்ஸ் கூட அந்த தடவை கொடுத்தாங்க.
இந்த பாருங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் கூட கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பொங்கல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோலப்போட்டி வைப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து கேம்ஸ் வைப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் வைப்பாங்க, எல்லா கேம்ஸும் வைப்பாங்க. அதில் பசங்க பொண்ணுங்க அப்புறம் பெரியவங்க எல்லாருக்குமே சேர்ந்து வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து எல்லாருமே ஊரில் வந்து எல்லாருமே போய் அதில் கலந்துப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த தடவை எங்களால் போக முடியல, நாங்கள் வந்து சண்டே தான் கிளம்பி போனோம். அன்றைக்கி சண்டே தான் வந்து ஊரில் இதை வந்து நடத்தியிருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாம். அதில் வின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கரகம் எடுக்கிற முதல் நாள் வந்து கரகம் எடுக்கிற அன்னைக்கு வந்து பாட்டு கச்சேரி வைப்பாங்க. வெளியே இருந்து ஆட்கள் கூட்டு வந்து பாட்டு கச்சேரி வைப்பாங்க. மறுநாள் வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களோட, அதாவது நம்ம ஊரில் இருக்கிற பிள்ளைங்களோட டான்ஸஸ் எல்லாம் எல்லாமே வைப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த டான்ஸில் பார்த்திங்கன்னா அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து நடுவில் வந்து ஆடுவாங்க. இது மாதிரி தான் எங்கள் அண்ணனும் வந்து நடுவில் வந்து கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். விருந்து ஆடும்போது வட்டம் வந்து எல்லா டான்ஸ்லையுமே அண்ணனும் சேர்ந்து ஆடிடுவாங்க. விருந்தா கூட பார்த்திங்கன்னா என்னை ஊர்லேருந்து கூப்பிட்டு ஸ்டேஜில் ஏற்றி மரியாதை பண்ணாங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த இடத்துல வந்து அந்த ஊரில் வந்து அப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருந்தேன். இப்போ வந்து ஏரி ஹேமாஸ் கிச்சன் கூப்பிட்டு எனக்கு வந்து மரியாதை செய்யும் போது நான் வந்து அவ்வளோ பெருமையாக அவ்வளோ சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணேன். இதை பார்க்குற உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, இந்த 47-48 வயசில் என்னால் வந்து சாதிக்க முடியும் போது சின்ன குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களாம் இதை பார்த்துட்ருக்கவங்க வந்து கண்டிப்பாக உங்களாலையும் இது மாதிரி சாதிக்க முடியும். முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நம்ம நம்மளோட எய்மை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். அதை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண அந்த டைமில். இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக உங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். உங்களோட சப்போர்ட் இல்லைனா நான் இந்தளவுக்கு நான் வந்திருக்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இளைஞர் அணியிலேருந்து கூப்பிட்டேன். இளைஞர் அணியில் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் அவங்க தான் வந்து இளைஞர் அணியில் இருக்கிறவங்க. அதிலேருந்து கூப்பிட்டு எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சேர்த்து வந்து இந்த மாதிரி மரியாதை பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்டை நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா 2 வருஷமாக வந்து இந்த இதே பொங்கலே நடக்கலை, இப்போ தான் நடக்குது. அதனால் வந்து இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கூப்பிட்டு மரியாதை பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து ஊருக்காரங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். Yes, very many second. Aga, cameras vaanga paathu vaanga ma. Maapla nille. Koli is maniya manigandan. Aga edu thenga aga va. Ma vaanga maapla. Hello sir, Sarang Kumar ma. Sarang Kumar amada. 140. Sir, manigandan ku prathik. பட்டணம் போறோம், நம்ம பட்டணம் தான் ஐயா. அந்த இந்த பொட்டணத்தை வைக்கிறது கூட எனக்கு இந்த ஊர்ல இடம் இல்லையா, அதனாலதான் தலையை வச்சுட்டு செய்யறேன் இருக்கு. ஐயா வெடி உண்டு அறுப்பாட்டைக்கு நான் தேவையில்லை, போதும் அறுப்பாட்டையவே காலி பண்ணிடுறோம். தனியா காலி பண்ணுவா ஐயா, எண்ணெய் வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவா செட்டு பசங்க, அதான் இளைஞர்கள்லாம் எங்கள் ஊர் இளைஞர்கள் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினாங்க. பசங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. இதில் இருக்கலாம் பார்த்திங்கன்னா தேவா ஃப்ரெண்ட்ஸு தான். தேவா இருந்தால் தேவா கண்டிப்பாக ஆடிருப்பா. தேவா வந்து எங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. தேவா வரல, வந்துட்டு ஊருக்கு போயிட்டான். ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அவனுக்கு வந்து காலேஜ் இருக்குது, எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஊருக்கு கிளம்பி போயிட்டான். பசங்க சூப்பராக நாங்கள் தேவா வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம். நானும் பிருந்தாவும் ரொம்ப மிஸ் பண்ணோம். தேவா இருந்தால் இதெல்லாம் ஆடிருப்பான்லாமா, செம்மையாக கலக்கியிருப்பான்ல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிங்க தேவா எங்கன்னு சொல்லி. தேவா வந்து காலேஜ் இருந்துச்சு, எக்ஸாம் இருந்துச்சு, அதனால் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு அவன் ஊரில் தான் சென்னையில் தான் இருந்தான்.
டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் முடிகிறதுக்கு நைட் 2 மணி ஆயிடுச்சு. நைட்டு 2 மணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம். ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கு நாள் ஃபுல்லாமே நல்லா பிஸியாக போச்சு. காலையில் சமையல், மதியானமும் வேலை இருந்துச்சு, நைட்டு வந்து இந்த டான்ஸ் ப்ரோக்ராம். அன்றைக்கி ஃபுல்லாகவே நல்லாவே பிஸியாக போச்சு அன்றைக்கி நாள். இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சில பேருக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் வந்து நான் வீடியோ எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து சின்ன குழந்தைங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அதுக்காக தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.